வணக்கம். நம்ம சேனலிலிருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வரோம். நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியோடைய வீக்கல் அனாலிசிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த வீடியோவும் நான் உங்களுக்காக வந்து போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி என்ன நடந்துச்சு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். நிஃப்டியோடைய டே சார்ட் நான் வச்சுருக்கேன். இந்த டே சார்ட்டில் நிஃப்டியோடைய அந்த பட்ஜெட் டேக்கு அப்புறமா வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட்ஜெட் டேயில் நல்ல வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா மூணு நாள் பாருங்கள், அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. பட்ஜெட் டே அன்னைக்கு என்ன ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆனிச்சோ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இருந்தாலும் இங்கேருந்து கீழேருந்து பார்க்கும்பொழுது அதோட 50% லெவலை வந்து தாண்டிடுச்சு. ஸோ தாண்டிட்டு நேற்று, அதாவது வெள்ளிக்கிழமை எந்த லெவல் ட்ரேட் ஆனிச்சோ அந்த லெவலுக்கும் உள்ளே வந்து இன்றைக்கி வந்து ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ அப்படின்னா இதை வச்சு நம்ம ரெஃபரன்ஸாக வந்து எடுத்துக்கலாம். நாளைக்கு இந்த லெவலை மட்டும் உடைக்குதுன்னா அடுத்து இந்த லெவல், சப்போஸ் இந்த லெவல் உடைக்குதுன்னா இந்த லெவல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த ஒவ்வொரு லெவலையும் தொடும் பொழுது அங்கே புல் பேக் எடுத்துச்சுன்னா அடுத்த டைரெக்ஷன் வந்து எது இருக்கும் அப்படின்னு நம்ம ஈஸியாக வந்து புரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த எஸ்டர்டே ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த கேண்டில் இந்த ஹையை மட்டும் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து இந்த லெவல், இந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நாம் ஈஸியாக புரிஞ்சு அதுக்கு மாதிரி நம்ம கண்டிஷனை வந்து ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்படி நான் 1 hour வந்து உங்களுக்கு சொல்கிறேன். 1 hour ஃபுல்லாக வந்து செல்லிங் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா அந்த செல்லிங் கொண்டான ரீட்ரேஸ்மெண்ட்டாக வந்து இருந்தது. இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் இந்த ரெண்டு லெவல் வந்து ரொம்ப முக்கியமான லெவல். இங்கே 17700 அப்புறம் 17870. 1 hour நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த லெவலில் வந்து பிரேக் பண்ணிச்சுன்னு அடுத்து இந்த லெவல், இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னு அடுத்து இந்த லெவல் புரிஞ்சிக்கலாம். ஸோ 1 hourலேருந்து எந்த லெவல் நோக்கி போகுதோ அங்கே புல் பேக் எடுக்குதோ அதை தொடர்ந்து அதே திசையை வந்து கண்ணி ஆகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்ட் படி இங்கேருந்தே சப்போர்ட் எடுத்து திரும்ப இங்கே வரும். இல்லை இங்கே போய்ட்டு ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா இங்கே திரும்பவும் இதை பிரேக் பண்ணாமல் இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. அப்படி நம்ம 15 minutes சிபிஆர் அந்த கான்செப்டை செக் பண்ணி பார்ப்போம். இதில் இன்சைடு வால்யூம் வெரி நேரோ சிபிஆர் வந்து வந்திருக்கு. ஸோ வந்து பாருங்கள், இன்சைடுக்குள்ளே தான் இருக்குது, நேரோ சிபிஆராக வந்துருக்கு. அதனால் ரொம்ப சிம்பிளாக அந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற இந்த சிபிஆருடைய கான்செப்டின் படி ஒன்று அது R1 தாண்டி புல் பேக் எடுக்கணும், எடுத்துன்னா தொடர்ந்து மேலே போகும். இல்லை இந்த S1 ப்ரீவியஸ் டேவுடைய, இல்லை S1 இந்த டேவோடைய லோ அப்புறம் S1 இந்த ரெண்டும் சேர்த்து பிரேக் பண்ண சமயத்தில் இது தொடர்ந்து கீழே வரத்துன வாய்ப்புகள் வந்துருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளாக 15 minutesல இருந்தே நம்ம ஈஸியாக அதை புரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டு லெவலில் ஹையை மட்டும் பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே, லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே. இந்த பிரேக் பண்ணும்பொழுது R1 என்ன, R3 என்ன, R2 என்ன, அப்புறம் S1, S2, S3லாம் என்னென்ன அப்படிங்கிற மார்க் பண்ணிவிட்டு அந்தந்த லெவலோடைய நம்ம முன்ன சொன்ன இந்த லெவலையும் வச்சு செக் பண்ணி பாருங்கள். சேம் சினரி தான் வந்து பேங்க் நிஃப்டிலையும் வந்து நடந்தது. ஸோ பட்ஜெட் டே அன்னைக்கு வந்து பாருங்கள் அதிகமாக ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து இருந்துச்சு. அதுக்கு அடுத்த வந்த 3 நாளுமே வந்து அந்த லெவல்குள்ளேயே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நிஃப்டியில் வெள்ளிக்கிழமை ட்ரேட் ஆன அந்த கேண்டில்ஸ்க்குள்ளேயே வந்து இன்றைக்கி வந்து அடங்கியிருந்துச்சு. பட் ஆனால் பேங்க் நிஃப்டி அதை கிராஸ் பண்ணி அதுக்கு மேலே வந்து இருந்துகிட்ருக்கு. எப்படி பார்த்தாலும் பேங்க் நிஃப்டியோடைய இன்றைக்கி முடிஞ்ச இந்த டேவுடைய 41724 அப்படிங்கிற அந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து 42015 அடுத்த லெவல், லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா 40609 இந்த லெவல். ஸோ இங்கேருந்து பாருங்கள் 50%க்கு மேலே தாண்டி இதோடய ஹையை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா தொடர்ந்து மேலே போகிறதுன வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்படியே நம்ம 1 hour செக் பண்ணி பார்ப்போம். 1 hourல இந்த ரெண்டு லெவல் வந்து ரொம்ப முக்கியம். 42015 41216 இங்கேருந்து திரும்புது அப்படின்னா 40600 வரும். இங்கேருந்து திரும்புது அப்படின்னா 39490 வந்து வரும். இந்த லெவலில் மட்டும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா தொடர்ந்து அது தொடர்ந்து மேலே போகிறதுக்குமான வாய்ப்புகள் வந்துருக்கு. இது அப்படி நம்ம சிபிஆரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நிஃப்டியில் வந்து வெரி நேரோ சிபிஆர் இருந்துச்சு, இன்சைட் வால்யூம் வந்து இருந்துச்சு. பட் இங்கே வந்து பாருங்கள், இது அப்படியே வந்து இன்சைட் வால்யூம் வந்து கிடையாது, ஹையர் வேல்யூ சிபிஆர் வந்து இருக்குது. ஸோ இந்த சிபிஆருக்கு மேலே இந்த சிபிஆர் இருக்குது. பட் ஆனால் நேரோ சிபிஆர் இருக்குது. நேரோ சிபிஆர்னால் பாருங்கள் இந்த இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து இந்த சிபிஆர் வந்து உள்ளே இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அதனால் சேம் R1 தாண்டணும் இல்லைனா S1 தாண்டணும். R1 தாண்டி புல் பேக் இடிச்சுன்னா மேலே, S1 தாண்டி கீழே புல் பேக் போட்டுச்சுன்னா தொடர்ந்து S2 S3 அப்படின்னு வரும். நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் சிம்பிளாக இந்த ரேஞ்சை தாண்டும் பொழுதே நம்மளால் அடுத்து என்ன திசைன்னு கண்டுபிடிக்க முடியும். அதை வந்த போல தான் இங்கே சிபிஆர் கான்செப்டும் வந்து வந்திருக்கு, கேன்சிக்ஸும் வந்து வந்திருக்கு. ஸோ இதை நாம் ஃபாலோ பண்ணுவோம். இதை ஃபாலோ பண்ணும்பொழுது நீங்கள் முதல்ல பேப்ரேட் பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசர்ச்சும் நிறையா பண்ணிட்டு ஸ்டாப்லாஸ் ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். மிக்க நன்றி.